திருப்தியாகிற வரை போதும்பா அப்படிங்கிற வரை அந்த பூமியில வாழணும். 80 வயசுல திருப்தி அடையே திருப்தி அடையலையா, 90 திருப்தி அடையலையா, 100 போலாம். பிரசங்கி 7:17. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும். காலத்துக்கு முன்னே சாகணும்னா, இது மக்கள் அப்போ பார்த்தீங்கன்னா காலம் இருக்குது எல்லாத்துக்குமே. அவன் காலத்தில் அவன் போயிட்டான், அவன் டைம் வந்தவொடனே அவன் போயிட்டான். அப்போது அப்படி நினைக்கிறாங்க. நான் விலைக்கு சொல்கிறேன், ஒரு சில வசனங்களை மக்கள் தவறாக புரிந்து கொண்டதுனாலே ஒவ்வொருத்தனுக்கும் சாகிறதுக்கு போகிறதுக்கு ஒரு காலம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. துஷ்டனாக இருக்காத, பொல்லாதவனாக இருக்காத, அதே நேரத்தில் பேக்காவும் இருக்காத, மதியீனமாகவும் இருக்காத, கொஞ்சம் ஞானமுள்ளவனாரு. கத்தர் பேசுகிறதை அறிந்து கொள். கத்தர் சில காரியங்களை செய்யாதன்னு சொல்லும்போது செய்யாதீங்க. சில காரியத்துக்குள்ளே அவங்களை நடத்தாத போது நான் செய்யாதீங்க. பைக்கில் 120 போனீங்கன்னா தீர்க்காயுசாக வாழ முடியாது. இல்லை வசனம் சொல்லுது, நான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு தான் போனேன். 120 போயிட்டே இருக்கும்போதே சங்கீதம் 91 சொல்லிட்டே தான் போயிட்டு இருந்தேன். பரலோகத்தில் சொல்லலாம் மிச்சத்தை போய், அது வந்து மீறது. பைக்கு ஸ்பீடாக ஓட்டக்கூடாதுன்னு சொல்லலைங்க. உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். அடுத்தவங்களை அச்சுறுத்தக்கூடாது. உங்களுடைய சுதந்திரம் வந்து அடுத்தவனுடைய சுதந்திரத்தை பாதிக்கக்கூடாது. ஞானமாக வண்டி ஓட்டணும். கத்திர சில காரியங்களை அவாய்ட் பண்ண சொல்கிறாருனா அவாய்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா தீர்க்காயுசு சான்ஸ் கிடையாது. மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும். பிரசங்கி 3. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒரு சீசன் உண்டு, ஒரு சீசன் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. எல்லாருக்குமே கத்தர் டைம் வச்சுருக்கிறாரு. அந்த டைமத்தில் கத்தர் ஒவ்வொருவரும் எடுக்கிறாரு. அப்படி பைபிள் சொல்லலை. நீங்கள் போக விரும்பாத வரை, பரலோகம் நான் போக விரும்பலை, இந்த பூமியில் எனக்கு செய்ய வேண்டிய பணி இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது, எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றினதுக்கப்புறம் தான் பரலோகம் போகணும். நீங்கள் திருப்தியாகாத வரை நீங்கள் பரலோகம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் நீடித்த நாட்களில் உன்னை திருப்தியாகிறனே தெரியல. மட்டன் பிரியாணி சாப்பிட்றீங்க, ஜம்முன் இருக்கு. நீங்கள் வந்து அரை பிளேட் தான் சாப்பிட்லான் இருந்தீங்க, டேஸ்ட் வந்து தூக்குது. 100 பிளேட்டும் எடுத்தாச்சு, சரி 100 பிளேட்டும் கொடுக்கலாம். அதுக்கு மேலே திருப்தி ஆயிரும். அதுக்கப்புறம் அதுதான் திருப்தி ஆகிறது. திருப்தி ஆகிற வரை போதும்பா அப்படிங்கிற வரை அந்த பூமியில் வாழணும். அப்படித்தான் வேதம் இங்கே காலம் இருக்கு இல்லையா, பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். அந்த காலம் என்ன சொல்கிறேன், யோபு திருப்புவோம். யோபு 5:26. தானியம் ஏற்ற காலத்தில், ஒரு காலத்தை பற்றி பேசுகிறார் இல்லையா, பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம். தானியம் ஏற்ற காலத்தில் அம்பாரத்தில் சேர்கிறது போல முதிர் வயதில் கல்லறைகள் சேர்வேன். எப்படி எதை ஏற்ற காலம்னு சொல்லும் பொழுது தானியத்தை பற்றி பேசுகிறார். ஒரு தானியத்தை நடுறோம், நட்டு 30 நாளில் ஒரு செடியாக இருக்கும். அந்த நேரத்தில் அம்பாரத்தில் போய் சேர்க்கக்கூடாது. அது வந்து டீனேஜ் மாதிரி. அதுக்கப்புறம் வளரும், வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் கதிர் விட்டுருக்கும். கதிர் விட்டுருக்கும்போது செடி பச்சையாக இருக்கும். பச்சையாக இருக்கிற நேரத்தில் அப்பையும் அம்பாரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அது டோட்டலாக வளர்ந்து அதனுடைய பூரண நோக்கத்தை நிறைவேற்றி அது இனி அது நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும். அப்போ தான் அறுத்து அம்பாரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் காலம். 35 வயசு பச்சையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 70 வயசு பச்சையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 80 வயசும் பச்சையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை பாஸ்டர், 80 வயசில் நான் பழுத்துட்டேன். ஓகே, பழுத்த பழமாக மாறிட்டேன். அப்போ நீங்கள் போகலாம். பழுக்காத வரை 80 வயசில் திருப்தி அடையலையா, 90 திருப்தி அடையலையா, 100 போகலாம். இல்லை பாஸ்டர், அதெல்லாம் வயசாகிப்போ. யாருங்க உங்களுக்கு சொன்னா? யாக்கோபு முதல்ல லவ் பண்ணுறான் ராகேல. அப்போ உனக்கு வயசு 77. இது வந்து முதியோர் லவ் இல்லை. அறுபதிலும் ஆசை வரும் அதில்லை. அதான் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு லவ்வே.
எழுபத்தி ஏழு, கல்யாணம் முடிக்கும்போது 84. நான் சொன்ன உங்களுக்கு உங்கள் கையில் இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. யாக்கோபு எப்போ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண நடிச்சு பாருங்க, 84 வயசு தான் முதல்ல காமிக்கிறதுல. அதுக்கப்புறம் வாழ்ந்தாரு, தீர்க்காயுசாக வாழ்ந்தார், அப்படி வாழன்னு நினைங்க.